ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசுலேருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவலும் கொரோனா பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் வெளியாயிருக்கு. அதெல்லாம் என்னென்ன பதிவில் பார்க்கலாம். அறிகுறியே இல்லாமல் கொரோனா நோய் திடீரென தோண்டி டாக்டர்களே குழப்பி வருதான். உலகம் முழுதும் கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்த டாக்டர்கள்லாம் முயற்சி எடுத்து வராங்க. இந்த வைரஸை அழிக்க மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டே இருந்தாலும் மறுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து மனித உடலில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அதை இன்னமும் புரிந்து கொள்ள முடியாமல் மருத்துவர்கள் தவித்து வராங்க. நம்ம தமிழகத்திலே எடுத்துக்கோங்க, 571 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நேற்றைய நிலவரப்படி அந்த 571 பேரில் 415 பேருக்கு அறிகுறியே இல்லாம தொற்று இருப்பது உறுதி செய்திருக்காங்க. பொதுவாக இந்த வைரஸ் தாக்கிந்தால் மூன்று விதத்தில் வந்து கண்டறிய முடியும். அதாவது வந்து முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா இரும்பல், வறட்டு இரும்பல், காய்ச்சல், அதுக்கப்புறம் உடல் சூடு அதிகரித்தல், இது போன்ற அறிகுறி மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா பல நாடுகளை கொரோனா வைரஸ் வந்து அறிகுறியே இல்லாமல் பரவி வருதான். அதாவது ஒரு நபருக்கு அறிகுறியே இல்லாமல் கொரோனா தொற்று இருந்தால் அவர் பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு பயணிப்பார். அதுக்கப்புறம் அவரிடம் இருந்து பலருக்கு பார்த்தீங்கன்னா எளிதில் பரவிவிடும். நம்ம தமிழகத்தில் கூட இப்படி தான் நடந்து கொண்டிருக்கான். உதாரணமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சில நோயாளிகளுக்கு கொரோனா அறிகுறியே இல்லையா, ஆனால் 21 நாட்கள் கழிந்துதான் திடீர் அறிகுறி ஏற்படுதான். அவர்களுக்கு எடுக்கப்பட்ட கொரோனா சோதனையிலும் நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு, ஆனால் 21 நாட்கள் கழிந்து திடீர் என்று அறிகுறி ஏற்பட்டிருக்கான். அதன் பின் சோதனை செய்தால் பாசிட்டிவ் ரிசல்ட் வருதான். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, சீனா, ஸ்பெயின், அமெரிக்கா, இத்தாலி இது போன்ற நாடுகளில் கூட கொரோனா அறிகுறியே இல்லாம கொரோனா தொற்று ஏற்படுதான். அமெரிக்காவில் 30% பேருக்கும் ஐஸ்லாண்ட்ல 50% பேருக்கும் கொரோனா அறிகுறியே இல்லாம பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை மருத்துவ உலகம் கொரோனா வைரஸ் பற்றி அறிந்து வைத்துக் கொள்ள முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா அது நுரையீரலை அதிகம் பாதிக்கிறதா, அதனால வறட்டு இரும்பல், சளி, காய்ச்சல் போன்ற அறிகுறிகளாம் தென்படலாம். இந்த பாதிப்பெல்லாம் தீவிரம் அடைந்தால் நோயாளிகள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு அப்போது செயற்கை ஆக்சிஜன் உதவி நிச்சயம் தேவைப்படும். இந்த அடிப்படையில் தான் இதுவரை கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. ஆனால் தற்போதைய ஆய்வின்படி 1/5 கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு இதய பாதிப்பு ஏற்படுதான். அது இதய செயலிழப்புக்கு காரணமா அமைகிறது. நுரையீரல் பாதிப்பே இல்லாதவர்கள் கூட பலியாயிருக்காங்க. அதனால் மக்களே கொஞ்சம் உஷாராயிருங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்து என்ன மாதிரி நோய், என்ன மாதிரி பாதிப்பு எல்லாம் உண்டாக்கும், இதுக்கு இன்னும் மருந்தும் கண்டுபிடிக்கல, டாக்டர்களும் குழம்பி இருக்காங்க, அதனால கொஞ்சம் உஷாராயிருங்க. அடுத்த தகவல் என்னன்னா, பள்ளி கல்லூரிகள்லாம் எப்போது திறக்கப்படும் மத்திய அரசு வட்டாரங்கள் செய்தி வெளியாயிருக்கு. நாடு முழுதும் மார்ச் 24 பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு வந்து April 14 முடிவுக்கு வந்தாலும் இந்த ஊரடங்கு உத்தரவை மேலும் நீடிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் ஒருவேளை ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டாலும் பள்ளி மற்றும் கல்லூரிகள்லாம் உடனடியாக திறக்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசின் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் May 15 வரை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க மத்திய அரசு உத்தரவிட வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கும் கூட்டங்களுக்கும் May 1 வரை தடை விதிக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. 1-8 வரை உள்ள மாணவர்களுக்கு ஏற்கனவே தேர்வு எழுதாமலே ஆல் பாஸ் கொடுத்துட்டாங்க. அவர்களுக்கு June பள்ளிகள் திறந்தால் போதும் என்ற அறிவுறுத்தலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. அதனால ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டாலும் நீடிக்கப்படாவிட்டாலும் வழக்கம் போல June தான் பள்ளி கல்லூரிகள் திறக்க வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. பதிவு மூலமா நான் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.